ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் தான் கார்த்திக் விஸ்வநாதன், உங்களோட ஜாய்ஃபுல் ரன்னிங் படி பேசுகிறேன். இன்னைக்கு க்வெஸ்சன், மேரத்தான் ஈவெண்ட்டில், அதாவது 3 கிலோமீட்டர்ஸ், 5 கிலோமீட்டர்ஸ், 10, ஹாஃப், ஃபுல் மேரத்தான், இந்த மாதிரி ஈவெண்ட்டில் ஓடுறது தான் முக்கியமா, நடந்தால் தப்பா அப்படிங்கிறது கூடிய க்வெஸ்சன் வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்கும். ஏன், எனக்கும் கூட இருந்துச்சு. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வந்து பேச போகிறேன். ஸோ நம்ம ஈவெண்ட், நம்ம பேசுகிறது எல்லாமே, நம்ம கொடுக்கக்கூடிய டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே வந்து ரெக்ரியேஷனல் ரன்னர்ஸ், அதாவது ஸ்டார்டிங் அப்பில் இப்போ தான் புதுசாக நம்ம இந்த ஜேர்னியில் வரக்கூடிய ரன்னர்ஸ்க்கு பற்றி தான் நம்ம இதை பற்றின எஜுகேஷனல் வீடியோவாக போட்டுட்ருக்கோம். ஸோ இதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, மேரத்தான் ஈவெண்ட் எது வேணால் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்க, கண்டக்ட் போய்க்கிங்க, ஜாயின் பண்ணி எல்லாமே பண்ண போகிறோம். அதில் நம்ம வந்து எய்மிங் வந்து, ஆமாங்க, ஜாக் பண்ணி ரன் பண்ணி முடிக்கிறதுக்கு நம்ம எய்ம் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ நம்ம ஸ்பீடை பொறுத்து, நம்ம ட்ரைனிங்கை பொறுத்து நம்ம எய்ம் பண்ணி ரன் பண்ணி கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இல்லை முடியலையா, அதை சோக்கிங்க, நீங்கள் வந்து பேஸை வந்து கம்மி பண்ணி, ஸ்பீடை கம்மி பண்ணி கொஞ்சம் வந்து பொறுமையாக நீங்கள் போகலாம். ஓகே, அதுவும் முடியலையா, அதை ஃபைனுங்க. ஏன்னா எல்லாமே கண்டிப்பாக மேரத்தானில் வந்துட்டு நமக்கு எல்லாமே ஒரு லெசன் தான், எவ்ரி டைம் இட்ஸ் எ லேர்னிங். ஸோ முடியல போது பார்த்தீங்கன்னா, யூ கேன் வாக், நீங்கள் கண்டிப்பாக நடக்கலாம். அதுக்கு வந்து யாரும் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் வைக்க போகிறது கிடையாதுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஓடலாம், ஓட முடியாத நேரத்தில் வந்து கொஞ்சம் பேஸ் கம்மி பண்ணி பார்க்கலாம். அப்பவும் முடியல, என்ன கொஞ்சம் நீங்கள் நடந்தால் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடந்து போங்க, ஓகேங்களா? அதுவும் தப்பு இல்லை. இல்லை எனக்கு அதுவும் முடியலப்பா, நான் வந்து நின்று கொஞ்சம் நேரம் வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் அல்லது 1 நிமிஷம் நான் நின்று கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி இருந்து நான் குடிச்சிட்டு நான் போகிறேன், அது ஓகேவான்னு கேட்டால் கண்டிப்பாக தாராளமாக செய்யலாங்க, ஓகேங்களா? நம்மளோட எய்ம் என்னென்னா, ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கம்ப்ளீட்டாக நம்மளை நம்மளே வந்து மோட்டிவேட் பண்ணி, கேரி பண்ணி, எப்படியாவது வந்து அந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணி அந்த ஃபினிஷ் லைனில் ஒரு ஜாலியாக ஸ்மைலோடு க்ராஸ் பண்ணுறது தான் நம்மளுடைய எய்மிங்க. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக நடக்கிறது தப்பே கிடையாதுங்க, ஓகே? ஸோ கண்டிப்பாக பண்ணுங்கள். இதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, டிபெண்டிங் அப்பான் த ரேஸ் ஆர்கனைசர்ஸ். ஏன்னா ஒரு சில ஆர்கனைசர்ஸ், ரொம்ப ரொம்ப கம்மியான ரேஸ் ஆர்கனைசர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய லிமிட்டேஷன்ஸ்னால ரேஸுக்கு டோட்டல் ரேஸுக்கும் டைம் லைன் வச்சிருப்பாங்க. சே வந்து ஒரு வேளை வந்துட்டு நீங்கள் 5 கிலோமீட்டர் பண்ணுறீங்கன்னா மேபி வந்து ஒரு 45 நிமிஷம், அதுக்குள்ளே எல்லாரும் முடிச்சிருக்கணும், முடிக்காதவங்க வந்து டிஸ்குவாலிஃபைட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நிறைய பேர் அதை செய்ய மாட்டாங்க, நிறைய பேர் வந்து தாராளமாக டைம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை மட்டும் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. அதனால் வந்து நமக்கு என்னென்னா, நம்மளால் கண்டிப்பாக முடிக்க முடியும். நம்ம போகிறோம், கலந்துக்கிறோம், ஜாலியாக வந்து ஜாக் பண்ணுறோம், ரன் பண்ணுறோம், வாக் பண்ணுறோம், நிற்கிறோம், நடந்து திரும்ப ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு திரும்ப வரோம், கண்டிப்பாக முடியுங்க, ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஜாலியாக பண்ணுங்கள், உங்களால் கண்டிப்பாக முடியும். ஆல்ரைட், ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா, இமீடியட்டாக பக்கத்தில் இருக்க ரேஸை வந்து செக் பண்ணி, ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஆல்ரைட், ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதை ஷேர் பண்ணிக்கோங்க, டெஃபினட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸை குட்டி குட்டி வீடியோவாக நம்ம பேசலாம். இது ஒரு எஜுகேஷனாகவும் இருக்கும், மற்றவங்களுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும், மேபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களும் உங்களோட இந்த ஜேர்னியில் ஜாயின் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குங்க. ஓகே, தேங்க்யூ, பாய் பாய்.